ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்மளோட சேனல் மீனவன் நாளை சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் கார்மீன் ஸ்ட்ரைக்கர் ஃபைவ் சிவியை ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டிங்ஸ் என்னென்ன பார்க்க பண்ணணும் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் நம்ம மெரேனுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் உள்ள வியூ அப்படி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி கார்மீன் ஸ்ட்ரைக்கர் ஃபைவ் சிவியோட அன்பாக்ஸ் வீடியோ பார்த்தோம் புதுசாக நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் வாங்கினா அந்த எக்கோசவுண்ட்ரு புதுசாக வாங்கினா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கார்பின் ஸ்ட்ரைக்கர் ஃபைவ் சிவியை பார்த்துனா செட்டிங்ஸ் இன்சியல் ஸ்டேஜ் எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா நம்மளோட மீனவன் நாளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆன் பண்ணோன்னு நான் ஃபஸ்ட்டு பட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆல்ரெடி நம்ம ஃபோர் டிவியில் பார்த்தது தான் ஃபோர் டிவி ஃபோர்லாம் பார்த்தோம் ஸ்ட்ரைக்கரு அதே சேம் தான் நேம் எதுவும் இருக்காது இது வந்து ஜூம் இன் அவுட்டு இது வந்து வெளியில் வர்ற பட்டன் இது வந்து நம்மளோட நேவிகேஷன் பட்டன் எந்த பக்கம் எந்த பக்கம்னாலும் மூவ் பண்ணிக்கிறது இது வந்து ரைட் பண்ணுறது அதாவது டிக் பண்ணுறது நம்ம ரைட் கொடுத்தோம்னா என்று அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இது வந்து மெனு பட்டன் இது வந்து மார்க் அடிக்கிறதுக்கு இது ஆன் ஆஃப் ஸோ நமக்கு ப்ரைட்னஸ் கம்மி வேணும்னா ஒரு டைம் அது க்ளிக் பண்ணால் பிரைட்னஸ் கம்மியாகும் அந்த மாதிரி ஸோ எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுது நம்ம வந்து லாங்குவேஜ் என்ன தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் பார்க்குறேன் தமிழ் எதுவும் இருக்கானும் இல்லை இந்த மாடலில் வந்து தமிழ் கிடையாது நமக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்று பட்டன்னா இது தான் ஸோ கொடுக்கணும் அடுத்து என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கேயே நம்மளோட இம்பார்ட்டண்ட் செட்டிங்ஸை செட் பண்ண சொல்லிடுது ஆன் பண்ண போதே ஸோ நம்மளே செட் பண்ணிடலாம் சிஸ்டம் யூனிட் என்ன வேணும் மைலேஜ் வேணும்னா மைலேஜ் நம்ம வந்து நாட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் நாட்டிக்கல் வச்சுக்கிறோங்க அடுத்து டைம் ஜோன் என்னது நமக்கு வந்து பாம்பே செட் பண்ணணும் ஸோ பாம்பே இருக்கான்னு பார்ப்போம் பாம்பே ஆறு டெல்லி சென்னை ஓகே பாம்பே இருக்குது ஸோ கார்மியில் எல்லாத்துலேயும் பாம்பே தான் இருக்கும் அதனால தான் நான் அதை செட் பண்ணேன் ஸோ பாம்பே பொசிஷன் ஃபார்மெட் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் ஹச் டிடி எம்எம் ட்ரிபிள் எம்எம் தான் இருக்கணும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க அதுவே இருக்கட்டும் டைம் ஃபார்மெட் உங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரம்னா பன்னிரெண்டு மணி நேரம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கிறேங்க மற்றபடி வேறு இல்லை அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்தோன்னே நமக்கு நெக்ஸ்ட்டு வந்துடுது வந்தோன்னே டிஸ்பிளேவோட வியூ இப்படி தான் இருக்குது அதாவது நம்ம ஃபோர் டிவி எப்படி இருக்குது ஃபோர் எப்படி இருந்துச்சு அதாவது கார்மீன் நாலு கார்மீன் ஸ்ட்ரைக்கர் ஃபோர் கார்மீன் ஸ்ட்ரைக்கர் ஃபோர் டிவி இதோ தான் சேம் இருக்குது என்ன அதோடய டிஸ்பிளே எல்லாம் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோனில் இருந்துச்சு இந்த சிவியில் வந்து நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோனில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஜிபிஎஸ் சிக்னல் காட்டுது இப்போ என்ன டைம் இருக்குது பிஎம் எல்லாமே க்ளியராக காட்டுது ஸோ ஒவ்வொரு செட்டிங்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் இன்னும் இருந்தாலும் வேறு என்ன இருக்குது ஸோ செட்டிங்ஸ் கொடுத்தோட சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் வருது ஸோ கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன் க்ளியராக இல்லை ஸ்க்ரீனு ஓகே இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது ஸோ ஜஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வெளியில் வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ் போனோன்னே என்ன இருக்குது செட்டிங்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது கொடுத்தோன்னா சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சிஸ்டமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் டிஸ்பிளே ஓடுது டிஸ்பிளே ஓனில் ஒன்றும் இல்லை ப்ரைட்னஸ் மோட் இருக்குது டே கலர் அதாவது நம்மளோட கலர் மோடு ஆட்டோ மோடில் இருந்துச்சுன்னா நைட்டு வந்து நமக்கு வந்து நைட்டு மாதிரி மாறிடும் பகலில் வந்து டே மோடு மாறிடும் இல்லை எனக்கு எப்போதுமே டே வேணும்னா டே வச்சுக்கிறேங்க டே மோட்லேயே இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நைட் தேவைன்னா நைட் கலர் வச்சால் நைட் மூடு மாறிடும் ஸோ இதுலேயே நம்ம கிளியராக இருக்குது டிஸ்பிளே அதுலேயே வச்சு பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பீப்பர் அதாவது என்ன எப்போ அலாரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆட்டோ பவர்னு சொல்கிறது நான் பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்தோன்னே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும்னா இங்கே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க ஆன் ஆயிரும் அடுத்து ஜிபிஎஸ் வந்து நம்மளோட சிக்னலோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் என்ன ஜிபிஎஸ் வந்து சேட்டிலைட் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேட்டிலைட் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்பீட் ஃபில்டர் ஸோ ஸ்பீட் ஃபில்ட்ருன்னு சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதாவது நம்மளோட கடலுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அலைகள் இருக்கும்போது நம்மளோட போட்டு வந்து மார்சாவுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக தூக்கி தூக்கி போடும் அப்போது வந்து காம்பஸ் உடனே ரொட்டேட் ஆகக்கூடாது இவ்வளோ செகண்டில் தான் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளதான் இது ஸ்பீட் ஃபில்ட்ரு நம்ம ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோம்னா ஏற்ற மாதிரி அந்த செகண்ட் வரையும் அந்த காம்பஸ் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதுதான் ஸ்பீட் ஃபில்டரு நம்ம மேக்ஸிமம் வந்து இங்கே டுவெண்ட்டி செகண்ட் ஆறு தேர்ட்டி செகண்ட் வரையும் வச்சுருப்பாங்க இருபது மு இருபது செகண்ட் அதுக்கப்புறம் முப்பது செகண்ட் வரைய சிமுலேட்டர் ஆன் பண்ணிட்டால் நமக்கு வந்து கேமரா மாட்டாமையே தெரியும் ஸோ இப்போ நான் கேமரா கனெக்ட் பண்ணலை ஸோ உங்களோட வியூ வந்து நான் காட்டுறேன் ஏன்னா எக்கோசவுண்டரோடய வியூ உங்களுக்கு காட்டணும்ல ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் வந்து இப்போ மாட் ஆம் ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் எப்போது தான் ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபோர் டிவிலே நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் சேம் தான் என்ன இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மூலில் வருது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ பார்த்துக்குறங்க இதுதான் நம்மளோட கார்மின் ஸ்ட்ரைக்கர் ஃபைவ் ஜிவியில் வர்ற ஸ்க்ரீனு ஸோ இந்த மோடில் வருது இங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் சிர்ஃப் டூ ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸு சிர்ப் மோட்டில் இருக்குது நான் வந்து இப்போ நார்மல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு டைம் என கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வரும் அங்கே வச்சு ஒரு என்ட்ரு கொடுங்க உங்களோட சிஃப் ஃப்ரீக்வன்சி செவன்ட்டி செவன் எழுவ இரநூறு இரநூறு எழுவத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி சிர்ப்பு எல்லாமே யூஸ் பண்ணலாம் எழுவத்தி ஏழு நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து டீடைல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சியில் டீடைல்ஸ் கூட இருக்கும் ஸோ அது எப்படி டீடைல்ஸ் கூட கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பற்றி பேசலாம் ஏன்னா இதை பற்றி பேசினா லாங்காக பேசிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்ஸி செலக்ட் பண்ணிக்கிறேங்க செலக்ட் பண்ணால் இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் இங்கே வந்து உங்களுக்கு பாகம் காட்டும் ஜீரோ டூ தேர்ட்டி தேர்ட்டி முப்பத்தி ரெண்டு முப்பது ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் வந்து எக்கோ சொன்றோட மோடு அஞ்சு இன்ச்சு ஸ்க்ரீனு ஸோ பார்க்கவே நல்லா எல்லாம் இதாக இல்லை ஸோ ரேஞ்சு தேவைன்னா நீங்க ரேஞ்ச் ஆட்டோவில் போயிட்டு என்ட்ரு கொடுங்க உங்களுக்கு மேனுவலாக செட் பண்ணணும்னா மேனுவலாக நீங்கள் செட் பண்ணிக்கிறேங்க மேக்ஸிமம் முந்நூறு முந்நூற்றம்பது பாகம் வரையே நம்ம கார்மின் இதில் வந்து செட் பண்ணலாம் இதோட ரேஞ்ச் வந்து நான் யூசர் டேட்டாவோட இதுவும் காட்டிடுறேன் செட்டிங்ஸ் போயிட்டு ம் செட்டிங்ஸில் நான் வந்து யூசர் டேட்டா நம்ம இந்த ஜிபிஎஸ்ல எவ்வளோ டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் காட்டிடுறேன் மேனேஜ் டேட்டாக போங்க ஸோ மெமரி யூசேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் அவைலபிள் வந்து ஃபைவ் தௌசண்ட் மார்க் அதாவது ஐயாயிரம் மார்க் வரையே நம்ம பதிஞ்சுக்கலாம் இந்த மோடில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் வந்து ஜீரோ தான் இதுவரையே ட்ராக் எதுவுமே பதியலை இதில் வந்து சேவ்டு ரூட் வந்து நூறு ரூட் வரையே பதிஞ்சுக்கலாம் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ உங்களோட டேட்டா ஃபுல்லாக ஆயிடுச்சு உங்களோட ஸ்டே ஸ்டோரேஜை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் க்ளியர் பண்ணணும்னா க்ளியர் யூஸர் டேட்டா இதில் போய்ட்டு நீங்கள் வே பாயிண்ட்டை இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வே பாயிண்ட்டை அழிச்சிக்கலாம் ஆள் கொடுத்தா வே பாயிண்ட் எல்லாமே அழிஞ்சிரும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி எப்படி என்ன எவ்வளோ யூசேஜ் இருக்குது எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தனித்தனியாக ட்ராக்கு எல்லாமே அழிச்சிக்கலாம் மார்க் பதிவு பண்ணுற இந்த பட்டனு இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பதிஞ்சிரும் இல்லை எனக்கு வேண்டாம்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கிறேங்க அப்புறம் அதோட பொசிஷன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எடிட் வேப்பாயினில் போயிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் நம்பர் வரும் இந்த அறுக்கா லாஸ்ட்டு பொசிஷன் இதில் வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வேறு லொக்கேஷனுக்கானது மாறிடும் ஸோ இது தான் ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒன்று உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் மேப்பும் வே வேப்பாயின் மேப்பு ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கேல் காம்பஸ்ஸு அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரைக்கர் எதுலேயுமே நமக்கு வந்து இந்த காம்பஸ் வராது பெரிய காம்பஸ் இதில் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஸ்கேல் காம்பஸ் தான் வரும் ஸோ அதுதான் அதுக்கப்புறம் மேப் செட்டப்பில் நான் எப்போதுமே ஒன்று சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் செட்டிங் ஓரியன்டேஷன் வந்து அப் தான் இருக்கணும் நமக்கு வந்து நார்த்தப் இருக்கக்கூடாது அப் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும் அதாவது நம்மளோட போட்டு இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும் இங்கே உங்களுக்கு என் சிம்பிள் வந்துடும் ஸோ எப்போதுமே நமக்கு வந்து ஹெட்டப் தான் இருக்கணும் கார்மீனில் சில மாடலில் நமக்கு ட்ராக் அப்புன்னு இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கார்மின் ஜிபிஎஸ் எல்லாத்துலேயுமே வந்து ட்ராகப்புன்னு இருக்கும் அப்படி அப்படின்னா ஹெட்அப்புன் இருக்கும் ஸோ அதுவே நீங்கள் எப்போது யூஸ் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் அது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓரியன்டேஷனில் ஹெட் ஹெட்அப் இருக்குது அது வந்து தேவையான நார்த் அப் ட்ராக் அப் உங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கிறேங்க ஆனால் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி நைன் ப்ளஸ்னேஜ் ஹெட் அப் யூஸ் பண்ணால் நம்ம நல்லா க்ளியராக இருக்கும் நமக்கு எந்த ஒரு குழம்பலும் வராது ஸோ அவ்வளோதான் வே பாயிண்ட் வே பாயிண்ட் டிஸ்பிளே இது எல்லாமே நம்மளோட வே பாயிண்ட் வந்து எல்லாமே டிஸ்பிளேல தெரிகிறது அதுக்கப்புறம் யூ இதில் உள்ள செட்டிங்ஸ் பார்த்தாச்சு இதில் வந்து நமக்கு வந்து ஸ்கேல் காம்பஸ் தான் வரும் ரவுண்ட் காம்பஸ் வராது ஸோ அதுதான் இதில் ஒன்று வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஸ்கேல் காம்பஸ் இங்கே நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் எந்த பக்கம் தேவையோ போட்டோட அம்புக்குறி போவோம் அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கிறங்க ஸோ ஹெட்அப் வச்சோன்னா இங்கே வந்து நமக்கு என் சிம்பிள் வந்துடும் இதே நீங்கள் அப் வச்சாலும் செவன்ட்டி டூ இதுங்களில் ட்ராக்அப் வச்சாலும் உங்களுக்கு அந்த எண் சிம்பிள் வந்துடும் மற்றபடி ஜிபிஎஸ் ஸ்பீடு டெப்த்து எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் காட்டுது உங்களுக்கு தேவைன்னா இந்த செட்டிங்ஸை போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ யூஸர் டேட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா போனோம்னா நமக்கு மெமரி யூசேஜ் ஐயாயிரம் எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சிருது ஸோ ஐயாயிரம் மார்க் வரையும் நம்ம பயிர்க்கரலாம் அதுக்கப்புறம் வந்து ஜீரோ ட்ராக் மெமரி ஜீரோ இருக்குது ரூட் வந்து ஆயிரம் நூறு வரையே பயிர்க்கலாம் அதே உங்களுக்கு வந்து ஏதாவது டேட்டா டெலிட் பண்ணணுன்னா கிளியர் யூசேஜ் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே போய்ட்டு என் கொடுங்க என் ஆப்ஷன் இது ஸோ வே பாயிண்ட்டை டெலிட் பண்ணணுன்னா வே பாயிண்ட்டை டெலிட் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க டெலிட் ஆல் கொடுத்தா உங்களுக்கு வந்து எல்லாமே டெலிட் ஆயிரும் இல்லை ஒவ்வொன்றா டெலிட் பண்ணாலும் ஒவ்வொரு வே வச்சு கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து கிளியர் யூஸ் டேட்டா ஸோ இது எல்லாம் நம்ம வந்து எல்லா ஜிபிஎஸ்சையும் அடிக்கடி பார்க்குறதுனால நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் மற்றபடி கிளியர் வியூ இது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியோட ஸ்க்ரீன் தான் ஸோ இதுவும் பார்த்துக்குறங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இன்னொரு வீடியோலாம் க்ளியராக சொல்கிறேன் சிறப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மற்றபடி இதுதான் இந்த வீடியோவில் வந்து எப்படிலாம் இருக்குது ஸ்க்ரீனு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது செட்டு வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது எந்த மாதிரி மோடில் இருக்குது இந்த ஜிபிஎஸோடய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன் இதோட செட்டிங்ஸ் இதோடய வியூ எப்படி இருக்குது வாங்கன்னு நினச்சா இது எப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்களா அந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸ்பிளிட் ஃப்ரீக்குவன்சி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு எழுவத்தேழு இந்த மாதிரி தனித்தனியாக காட்டும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பாகம் எல்லாமே வந்துடும் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ பார்க்குறதுக்கே ஹேண்ட் மேலே ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஒரு ஹேண்ட்லியாக லுக்காக நல்லா தான் இருக்குது இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஃபால்ட் என்னென்னா டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு வந்து இதில் வந்து காம்பஸ் வந்து ரவுண்ட் காம்பஸ் கிடையாது ஸ்கேல் காம்பஸ் மட்டும்தான் இருக்குது அது ஒன்று தான் பட் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை ஏன்னா வேப் பாயிண்ட் மேப் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ளாஷர்னு சொல்கிறது நான் ஆல்ரெடி ரொம்ப டைம் சொல்லியிருக்கேன் ஒரு டைம் ரெண்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து நமக்கு வந்து ஐஸ் இருக்கிற பகுதிகளில் யூஸ் பண்ணுறது அதாவது கடல் வந்து மேற்பகுதி ஐஸாக இருக்கிற ஏரியாங்களில் யூஸ் பண்ணுறது ஸோ நமக்கு வந்து இது தேவையில்லை ஸோ இதில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கூட வந்துடுது என்ன கிலோகெட்ஸு எந்த ஃப்ரீக்குவென்சியில் யூஸ் பண்ணுறோம் டெப்த் எல்லாமே ஸோ நம்ம இது யூஸ் பண்ணவே போகிறது இல்லை ஸோ இதுதான் நம்ம ஃபோர் சிவியோட செட்டிங்ஸு இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா எதாவது ஃபேக்ட்ரியை ரீசெட் பண்ணணும் அதாவது நான் செட்டிங்ஸே தப்பாக பண்ணிட்டேன் எனக்கு ரீசெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் சிஸ்டம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணி விட்ருங்க இன்கேஸ் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும்னா உங்களால் என்ன செட்டிங்ஸ் நீங்கள் தப்பாக பண்ணாலும் அது வாழ்க்கையில் ரீசெட் ஆயிரும் இருக்கிற எல்லாமே சேர்ந்தும் அழிஞ்சிடும் அதாவது உங்களோட செட்டில் ஏதாவது மார்க் எதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்தும் அழிஞ்சிரும் ஸோ அதனால் ஃபேக்ட்ரியை ரீசெட் பண்ணும்போது கொஞ்சம் க்ளியராக இருங்க மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபேக்ட்ரி ரீசெட்லையுமே எல்லா டேட்டாவும் அழிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செட்லேயும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் செட் பண்ணலை ஏதாவது செட்டிங்ஸ் நீங்கள் டீஃபால்ட்டாக தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீசெட் பண்ணுங்கள் ரீசெட் ஆயிரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கார்மின் ஸ்ட்ரைக்கர் ஃபைவ் சிவி செட்டிங்ஸு எக்கோ சொல்கிறோட மோடு எப்படி எவ்வளோ மெமரி யூசேஜ் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி டெலிட் வே பாயிண்ட் கொடுக்குறது எல்லாத்த பற்றியுமே பார்த்தோம் ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு சொல்லிட்டு இந்த பட்டன்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வே பாயிண்ட் மார்க் பதிகிறது என்று வெளியில் வர்றது மெனு எல்லாமே க்ளியராக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஸோ இதுவரையே நம்ம இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்